நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. முதல் மாநாடு என்பதால் சாறை சாறையாக தொண்டர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்கப்பட உள்ள நிலையில் நடிகர் விஜய் மேடைக்கு வரவிருக்கிறார். வெயிலின் தாக்கத்தால் அங்கு 120 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் வெயிலின் தாக்கம் மற்றும் தொண்டர்களின் வருகை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் சற்று முன்னதாகவே மாநாடு தொடங்கப்படவிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய் மாநாட்டிற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டையொற்றி மாநாட்டு திடலிலேயே நடிகர் விஜய் தங்கியிருந்தார். நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டு தொடங்கி வைப்பதற்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மாநாட்டு மேடையில் தோன்றவுள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் அம்பேத்கர் இணைகிறார். அம்பேத்கர், தாவைக்காவின் அடுத்த திட்டம் என்ன? எப்போது மாநாடு தொடங்கும்? அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சால் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் முதல் மாநில மாநாடு வெறி பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்திலிருந்து தொடங்கப்பட இருக்கும் நிலையிலிருந்து அக்கட்சி தொண்டர்கள் லட்சக்கணக்கில் குவிந்து உள்ளதால் விக்கிரவாண்டியின் வி சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட வருகிறது. வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலாக வெயில் வாட்டி வதைக்கிறது. ஆனால் வெயிலின் உணரும் தாக்கமும் கூடுதலாக இருப்பதால் அங்கு வருகை தந்திருக்கும் தொண்டர்கள் மயக்கமடையும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் உணவு கிடைக்காமலும் தொண்டர்கள் பரிதவித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அருகே இருக்கிற உணவகங்கள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இதற்காக சொல்லப்படுகிறது. மேலும் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய அந்த சாலையிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 3 அல்லது 4 மணிக்கு மேல் மாநாடு தொடங்கும் என்று சொல்லப்பட்ட சூழலில் நேற்று இரவு முதலே தொண்டர்கள் அங்கு சாறை சாறையாக வருகை தர தொடங்கிவிட்டார்கள். காலையிலும் தொண்டர்களின் வருகை மிக அதிகமாகவே இருந்தது. பிற்பகல் 1 மணி அளவில் அங்கு 75,000 இருக்கைகள் போடப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 90% இருக்கைகள் அங்கு தொண்டர்களால் நிரம்பி விழைந்தது. அதனைத் தொடர்ந்து மாநாட்டை கவனிக்கும் அந்த தொண்டர்கள் தரையில் அமர்ந்து மாநாட்டை பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. தண்ணீர் கிடைக்காமல் தொண்டர்கள் பரிதவித்தார்கள். உணவு உள்ளிட்ட காரணங்களும் அங்கு இருந்தன. உணவு கிடைக்காமலும் தொண்டர்கள் அல்லல்படும் சூழலும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் குடிநீர் பாட்டில்கள், உணவு உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்பட்டன. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் காவல்துறை தரப்பிலும் செய்யப்பட்டிருக்கின்றன. சுமார் 6,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மாநாட்டு திடலுக்கு வருவார். அங்கு மேடையில் தோன்றுவார். அதன் பிறகாக அவர்களது நிகழ்ச்சி நிரலின்படி மாநாடு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக 120 தொண்டர்கள் அங்கு பாதிப்படைந்தார்கள். இந்நிலையில் டிராவிகவில் 19 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படும் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கியிருந்தார். அதன் பிறகு மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே
தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம், பாடல் அறிமுகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. இந்நிலையில் இன்று நடைபெறும் மாநாட்டில் 19 தீர்மானங்கள், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், நீட் தேர்வு, மகளிர் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மேடையில் தோன்ற உள்ள நிலையில் அங்கு வருகை தந்திருக்கும் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிற அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கொடிகளை உயர்த்தியபடி அவர்கள் தங்களது தலைவரின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். கடும் வெயில் இருந்த போதிலும் அங்கு தொடர்ச்சியாக தொண்டர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீசாலைக்கு செல்லும் போக்குவரத்தும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் இருந்து இறங்கி மாநாட்டு திடலுக்கு நடந்தே செல்லும் சூழலும் உருவாகியிருப்பதாக அங்கிருந்து களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் செய்திகளை பதிவு செய்து இருந்தார்கள். இந்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாக 120 தொண்டர்கள் மயக்கமடைந்திருப்பதாகவும், அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளித்ததாகவும் செய்திகள் பதிவாகின. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்கப்படவிருக்கிறது. அதிகாரப்பூர்வ பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அங்கு ஏற்றி வைப்பார் என்றும் அந்த நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்கப்பட இருக்கிறது. அதற்கான ஒரு பலூன் கூட வானுயர பறந்து வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.